வணக்கம் குரூட் ஆயில் குரூடாயில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நாட் சிக்ஸ் ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இது உங்களுக்கு ஒன் மினிட் ஷார்ட்டில் ஷோ பண்ணுறோம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆக போகுது மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்ருக்கு ஸோ ப்ரீவியஸ் கால் பைக் கால் அந்த பைக் கால் கடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல் காலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் இப்போ லைவாக ரன்னாக இதில் ஸோ அந்த லைவ் மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து இது ஆக்சுவலி ஜென்ரேட் பண்ணும் இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ப்ரீவியஸாக பைக் கால் காட்டிகிட்டு இருந்துச்சு அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால்லாக வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் இது உங்களுக்கு கால் வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து கொடுக்கும் அதாவது இது எப்படின்னா நம்ம நார்மலாக கேண்டிஸ்டிக் சார்ட்டு பார்த்துருப்போம் அந்த சார்ட் பார்த்திங்கன்னா ஒன்று க்ரீன் கலர் ரெட் கலர்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை நாங்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸும் வரும் அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலரும் செட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்டு தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் ஸோ ஒன்று மார்க்கெட் ஏறும் இல்லாட்டினா இறங்கும் ஸோ பையிங் ட்ரெண்ட் மார்க்கெட் ஏறக்கூடிய ட்ரெண்டு அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும் கேண்டில்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் தான் இருந்திருக்கும் எப்போ இந்த ட்ரெண்டு ஆச்சோ அப்போ தான் ரெட் கலராக வந்து மாறிட்டு செல்லிங் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் டார்கெட் வந்து ஃபோர் ஃபோர் நைன்ட்டி டூ செகண்ட் டார்கெட் ஃபோர் ஃபோர் எயிட்டி ஒன் ஸ்டாப்லாஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர்னு இந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் லைவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களும் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இது இப்போ வந்து செல் கால் வந்திருக்கு டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு காட்டுறோம் இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக் கால் பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் வந்துச்சு ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட்டில் அது ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி டூ வரைக்கும் மேலே பிரேக் அவுட் ஆச்சு ஸோ நல்லாவே ரைஸ் ஆச்சு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ தான் அவங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து மாறையில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ ரெட் கலரில் போயிட்டுருக்குல ஒன்ஸ் இந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெட்லேருந்து க்ரீனாக வந்து மாறும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணணுன்னா க்ரீன் கலரில் வரும் கேண்டில் ஆ ஆரம்பிக்கும் போதே ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் தான் ஓப்பன் ஆகும் அதே மாதிரியே செல் பண்ண போகிறோம் அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே இப்போ எப்படி ரெட் கலரில் ஒரு சின்ன லைன் வந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஆச்சு ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோரில் செல் கால் பட் ஆனால் வந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் வருது இன்னும் வந்து அந்த செல்லிங் ரேஞ்சு தான் இருக்குது ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இதோட நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து மூவ் பண்ணும் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபோர் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஆஃப்டர் ஃபோர் மினிட்ஸ் தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டில்னுடைய லோவையே வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்து இறங்குது ஸோ நமக்கு வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோரில் செல் கால் இப்போ வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீ ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்தளவுக்கு டவுன் வருது இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீ அஞ்சு ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ட்ரேட் ஆகுது ஆக்சுவலி எங்கள் டூ ஓ கிளாக்ன்றது பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட்லாம் வந்து இப்போ ஆக்சுவலி ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அதனால தான் நம்ம சடனாக மார்க்கெட்னுடைய மூமெண்ட் வந்து டுவெல் ஓ கிளாக்லேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் சடன் மூவ்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஸோ அந்த பை கால் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா டவுன் ஆச்சு டவுன் ஆகும்போது ஓகே இது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த சார்ட்டில் ஸோ இது பார்த்திங்கன்னா அகைன் வந்து இந்த ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி இப்போ டூ ஃபைவ் ஆயிடுச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீ இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இறங்குது ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஒரு டூ ஃபைவ்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் சடனாக பிரேக் அவுட் ஆகிட்டு இறங்குது ஃபோர் ஃபோர் நைன்ட்டி செவன் வரைக்கும் வந்துருச்சு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து நைன்ட்டி டூ இப்போ நைன்ட்டி செவன் வந்துருச்சு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்தளவுக்கு அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஆக்சுவலி இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாக ஆக்சுவலி ட்ரேடிங் வந்து ட்ராவல் ஆச்சு ட்ராவல் ஆகிட்டு கரெக்டாக ஒரு டூ ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு சர்ச் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சடனாக இறங்குச்சு அந்த இறங்கும் போது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சை அவுட்டும் வந்து கொடுத்துருச்சு ஸோ நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிடுச்சு கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு ஃபோர் ஃபோர் நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது பிலோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து குரூடாயில் இப்போ ட்ரேட் ஆகுது ஸோ குரூட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் இருக்க வரைக்கும் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் வேகமாக இறங்குன்னு எதிர்பார்க்குறோம் மார்க்கெட் வந்து அகெயின் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா மேபி இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் இப்போ அந்த ஃப்ளோ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இப்போயே கூட மார்க்கெட் வந்து இறங்கிடும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் டவுன் வருதா இல்லாட்டின்னா ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட் வந்து ஃபோர் ஃபோர் நைன்ட்டி செவன் நைன்ட்டி சிக்ஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நைன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இன்னும் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது லைட்டாக ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது கால் ஜென்ரேட் ஆகி இதோட டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட் இன்னும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வந்து ஆக்சுவலி வந்து இறங்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ ஃபோர் ஃபோர் டபுள் நைன் இன்னும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் அதாவது ஒரு ஒன் தேர்ட்டிலேருந்தே கண்டினியூஸாக டவுனில் இறங்கிட்டே தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக்காக தாண்டிடுச்சு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட ஒரு பெருசாக கேண்டில்ஸ் எதுவும் அப்பர் சைடில் ப்ரேக் அவுட் ஆகிட்டு மேலே பெருசாக போகல இன்னும் டவுன் சைடில் டவுன் ட்ரெண்டு தான் இன்டிமேட் பண்ணுது அதுவும் நமக்கு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ட் ஆக்சுவலி உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இப்போ பை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வரும்போதே க்ரீன் கலரில் அப்படியே வரும் அந்த கேண்டில்ஸ் தான் கண்டினியூ ஆகுது அதே மாதிரி இப்போ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு லைவாவும் வந்து காட்டியிருக்கோம் இந்த கேண்டில்ஸ் வந்து எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு செல் கால் வந்துச்சுன்னா லைவ் மார்க்கெட்டில் எப்படி தான் வந்து மூவ் பண்ணணும் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இது யார் வேணாலும் யூஸ் பண்ணி ட்ரேடிங் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இது நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ அகெயின் வந்து டூ டென் ஆயிடுச்சு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஓ க்ளாக் கிட்டக்க தான் மார்க்கெட் செல் கால் வந்துச்சு இப்போ டூ டென் ஆயிடுச்சு இன்னும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் நாட் ஒன் ரேஞ்சு தான் ட்ரேட் ஆகுது மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குது ஒரு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட்டாக தான் இறங்குது ஆக்சுவலி ஸ்லோவாக வந்து மார்க்கெட் மூவ் பண்ணாலும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ரேஞ்சை வந்து நல்லா கவர் பண்ணுது ஒரு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட்டாக இறங்கினாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினாலும் ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஏன்னா சார்ட் பாருங்கள் ஒன் தேர்ட்டிலேருந்தே சார்ட் அப்படியே கீழே தான் வந்து ஸ்லோவாக இறங்கிட்டே வருது ஸோ ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக டவுனாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு அகைன் நம்ம இப்போ ஓப்பன் செல் செல்கால் அந்த கேண்டிலுடைய ஹை கட்டாச்சு வேணுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம் இல்லாட்டின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போதைக்கு எனக்கு பார்க்குறப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் கீழே தான் இறங்க போகிற மாதிரி இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இன்னும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் நாட் ஒன் இந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டிருக்கு இன்னும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடின்ற ஃபோர் வேல ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆன தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதே வந்து ஒரு இன்பிட்வீனில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி இந்த இருந்தால் குயிக்காக நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ரவுண்ட் ரேஞ்சாக இருக்குது அப்படின்றனால தான் இறங்காமல் அந்த ரேஞ்சில் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது கால் வந்த ரேஞ்சுக்கிட்டே வந்துருச்சு நமக்கு செல் கால் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோரில் வந்துச்சுல இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீல ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ அந்த ரேஞ்சில் ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்லாட்டினா கீழே வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது மேஜராக வந்து இப்போ சின்னதாக ஒரு வால்யூம் கிடச்சா கூட போதும் சடனாக மார்க்கெட் வந்து டவுன் வந்துடும் ஏன்னா குரூட் ஆயில் வந்து அப்படி தான் வந்து ஒரு சடன் வால்யூம் சடனாக ஒரு மூமெண்ட் கொடுத்தா கூட டக்குன்னு அதுக்கு ஒரு பத்து பாயிண்ட்டுன்றது ஒரு விஷயமே கிடையாது அந்த ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் வந்து ஆக்சுவலி மூவ் பண்ணும் ஓகே இப்போ கொஞ்சம் மார்க்கெட் வேமா இறங்குற மாதிரி இருக்குது ஃபோர் ஃபோர் நைன்ட்டி எயிட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வேமா டவுன் வருது ஸோ இந்த ரேஞ்ச் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மேபி இறங்கலாம் மார்க்கெட் கொஞ்சம் வேகமாக இறங்குன மாதிரி இருந்துச்சு ஓகே இப்போ டவுன் வருது ஃபோர் ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் வந்துருச்சு ஸோ இன்னும் ஒரு நாலு பாயிண்ட்டு தான் இன்னும் ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது ஃபோர் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஸோ ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் பாயிண்ட்ஸில் மார்க்கெட் வந்துட்டு வந்துட்டு ரிவர்சல் ஆகுது இந்த ரேஞ்ச் டச் ஆகுதா நைன்டி டூ தான் ஆக்சுவலி டார்கெட் நைன்ட்டி டூ செவன்ட்டி காட்டுது நம்ம அங்கே நைன்ட்டி டூ வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ டூ ஃபிஃப்டின்னா ஆயிடுச்சு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி செவன் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கேன் ஓகே சடனாக மார்க்கட் கீழே வந்துச்சு இப்போ நைன்டி டூ நைன்ட்டி த்ரீ நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து மார்க்கட் ரீச் ஆயிடுச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்தது நைன்ட்டி டூவை பிரேக் அவுட் பண்ணி இப்போ எயிட்டி எயிட் எயிட்டி நைன் வரைக்கும் எயிட்டி செவன் வந்துருச்சு ஃபோர் ஃபோர் எயிட்டி செவன் ஓகே ஒரு சடன் மூமெண்ட் சடன் கால் டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா டூ ஓ கிளாக் கிட்டக்க நமக்கு செல் கால் வந்துச்சு டூ ஃபிஃப்டீனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி எயிட்டி செவன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கட் டவுன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நாட் ஃபோரில் வந்து செல் கால் ஃபோர் ஃபோர் எயிட்டி செவனில் ரீச் ஆயிருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஓகேங்களா ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் லைவ் கேண்டில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்டிலோட சிக்னல் வந்து வரும் பைக்கால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கூட காட்டுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நாட் எயிட்டில் டுவெல் ஃபிஃப்டி ஃபைக்கு வந்துச்சு பைக்காலும் காலும் அப்படி தான் ஓப்பன் ஆனதுலேருந்தே அந்த ஃபுல் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பை கால் க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் எப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் செல் கால் வந்துட்டு உங்களுக்கு என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு காலாகவே வந்து கொடுக்கும் அது வரைக்கும் அந்த ட்ரெண்ட் அந்த கலர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் கால் வந்துச்சு ஆக்சுவலி இந்த ஒரு கால் மட்டும் நமக்கு லாஸ் ஆயிடுச்சு ஃபோர் ஃபோர் எயிட்டி நைனில் வந்தது வந்ததுக்கு கீழே கொஞ்சம் கூட இறங்கலை ஒரு பாயிண்ட்டு கூட அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் ரிவ் ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு ஸோ அட்லீஸ்ட் ஒரு லோ கட்டாயிருந்தால் கூட நமக்கு இதுவாக இருந்திருக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் காலுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால் பை கால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபோர் ஃபோர் எயிட்டி செவனில் வந்தது ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ வரைக்கும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு நல்லா ஸ்ட்ராங்காக அப்பர் டென்லேயே இருந்தது மார்க்கெட் கொஞ்சம் இறங்கியில் தான் செல் காலாக மாறுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா டே உடைய ஓப்பனிங் மார்னிங்லேயே வந்துருச்சு ஃபோர் ஃபோர் நைன்ட்டி எயிட்டில் அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனாலும் நைன்ட்டி எயிட்டை ஒன்ஸ் ப்ரேக் அவுட் பண்ணிச்சு டென் தேர்ட்டிக்கு நைன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்த கால் டென் தேர்ட்டிக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சு பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி ஃபோர் ஃபோர் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இறங்கிட்டு தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு பைக் சேஞ்ச் ஆச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுக்கும் பை பண்ணலானா க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலானா ரெட் கலரில் வரும் ஸோ இது மார்ச் தேர்ட்டியத்துக்கு பிஃபோர் போகிறோம் இப்போ அதுக்கு பிஃபோர் மார்ச் டுவெண்ட்டி நைன்த் அன்றைக்கி ஈவினிங் மார்க்கட் மட்டும் நமக்கு நடந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பைக் கால் ஒரு நைட் எயிட் ஓ கிளாக் வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி டூவில் அது ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பைக் கால் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து செல் கால் தான் வரும் அதுக்கு ப்ரீவியஸ் கூட பாருங்கள் செல் கால் வந்திருக்கு ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டியில் அங்கேருந்து மார்க்கெட் நல்ல டவுனில் இறங்கியிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் நல்லா இறங்கி ஏறும்போது பைக் கால் வரும் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிட்டு டவுன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வரும் செல் காலும் வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது தான் அந்த காலே உங்களுக்கு வந்து வரும் அதுக்கடுத்து எப்போ அடுத்த ட்ரெண்டு மாறுதோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்த கால் வந்து வரும் ஸோ அது வரைக்கும் இந்த கால் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ